சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப மிக்க மிக உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வந்து ரொம்ப சுலபம். அதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை. அது யோக சக்தி இருக்குது. யோக சக்தி இருக்கும்போது தன்னம்பிக்கை யோக சக்தி ரெண்டும் போதும். முயற்சி உழைப்பு விடாத முயற்சி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன்ற அந்த வைராக்கியம், நான் அது நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன், வராமல் விடவே மாட்டேன்னு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக மேலே சுலபமாக வந்துடுவாங்க. வர வரையும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது வந்த பிறகு விறுவிறுன்னு வந்துடலாம். இப்போ எந்த விஷயமும் வந்து வர்றதுக்கு தான் கடினம், வந்துட்டாங்கன்னா அப்புறம் அங்கிட்டு ஒன்றும் இல்லை. அந்த நிலையை அடைகிற வரையும் கொஞ்சம் போராடணும், உழைக்க தயாராக இருக்கணும், முயற்சி செய்யணும். நமக்கு யோக சக்தி இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை. இப்போ நம்ம நம்பிக்கையோடு தான் செய்கிறோம், ஆனால் வந்து முடியுமா முடியாதா என்பது தெரியாது. ஆனால் யோக சக்தின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்றத வந்து உறுதியினப்படுத்துது யோக சக்தி. ஆக என்னை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் வந்து பணம் பொருள் வாழ்க்கை வெற்றினா இது தான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல வசதியாக வீடு வாசல் எல்லாம் இருக்கணும், பேர் புகழ், அதெல்லாம் வாழ்க்கையில் தேவை. அதெல்லாம் அது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயமா இருக்கும். கொஞ்சம் மாறுபட்ட விஷயம் என்னென்னா, குரு வந்து யோகத்தில் வந்து வாழ்க்கையில் முதல் நல்லா வாங்க, வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இறை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடன் இல்லாமல் இறை நினைப்போடு வாழுங்க அப்படின்றேன். அதை தான் கற்றுக் கொடுக்குறேங்க. கடவுள் எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ மனிதன் வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் முடிவுன்னு வரும்பொழுது நம்ம வாழ்க்கை முடியக்கூடிய தருவாயில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அங்கே என்ன நிற்கிதுன்னா நம்மளுடைய பாவம் புண்ணியங்கள் தான் தொடருது. பாவம் புண்ணியங்கள் நம்ம செய்யக்கூடிய தியானம் கடவுள் வழிபாடு அது தான் நான் உங்களுக்கிட்ட கடைசியாக வருது. அதுதான் ஆத்மா வந்து அது ஆத்மா அழிவது கிடையாது, ஆத்மா அதை தான் கொண்டு செல்ல போகுது. ஆக அதுக்கு தான் இறை வழிபாடு செய்யணும். ஒரே பூஜைகள்லாம் நான் கற்றுட்டு தான் நான் செஞ்சால் தான் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறது அர்த்தமே கிடையாது. உண்மையாக வந்துட்டு பிரார்த்தனை கடவுள் இடத்துல உண்மையாக பிரார்த்தனை செய்யணும், தெரிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யலாம். ஒன்றுமே சில தியானம் செஞ்சுட்டு இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்றால் முறையாக தியான பயிற்சி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது பலன் கிடைக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீரா.